ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹரி டாக்கீஸ். நான் ஹரி. தொடர்ந்து நம்ம சேனலில் போட்டுட்டு வீடியோஸ்க்கு நீங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அந்த டாபிக் பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மள நிறைய பேர் ஃபாரின் கண்ட்ரி, கல்ஃப் கண்ட்ரிலாம் ஜாப்க்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ ட்ரை பண்ணிட்டு இருக்கப்போ மெடிக்கல் நமக்கு வேணும், மெடிக்கல் ஃபிட்னஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மெடிக்கலுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட் வச்சு தான் நீங்கள் வந்து ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்களை வந்து மெடிக்கல் போட சொல்லுவாங்க. இப்பேற்பட்ட மெடிக்கல் நமக்கு தேவைதானா? துபாய், சவுதி, கத்தார், குவைத்து, சிங்கப்பூர் இந்த மாதிரி கண்ட்ரிக்கெலாம் ஜாப்க்கு போகிறப்போ இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் நமக்கு ரொம்ப முக்கியம் தானா? ஸோ இது மூலியமாக என்னென்ன மாதிரிலாம் நம்மளை ஏமாற்றிட்டு இருக்காங்கன்ற விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோவை ஓட்டி பார்க்காம ஃபுல்லாக பாருங்கள், பார்த்தா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அதுக்குள்ளே நம்ம சேனலை பற்றி ஒரு சின்ன அப்டேட். நம்ம சேனலில் ஜாயின் பட்டன் கிடச்சிருக்கு. இந்த ஜாயின் பட்டன் மூலியமாக நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் மெம்பர் ஆகிட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். அப்படி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு இன்டர்வியூ யாருக்கும் நீங்கள் பணம் கொடுக்காம டேரெக்டாக இன்டர்வியூ நடக்கக்கூடிய கிளைண்ட் இன்டர்வியூ அப்டேட்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு மெம்பர் ஆகிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லியுமே அப்டேட்டில் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஸோ இது மூலமா நீங்கள் என்ன ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க, என்ன சேலரி, ஸோ எந்த பிளேஸில், எந்த கண்ட்ரியில், ஸோ எந்த இடத்துல இன்டர்வியூ நடக்க போகுது எல்லா விஷயமும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஸோ பெனிஃபிட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. மேலே வீடியோ கண்டினியூ பண்ணலாம். பொதுவாக நம்ம ஃபாரின் கண்ட்ரிக்கெலாம் போகிறப்போ நிறைய வந்து கண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டு நம்ம யாராவது ஒருத்தவங்க கிட்ட போய் ஜாப்க்கு நம்ம அப்ளை பண்ணுறப்போ உங்களை போட சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் யாராவது இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உதாரணத்துக்கு இப்போ துபாய் எடுத்துக்கோங்க. துபாய் நான் ஒரு கண்ட்ரியாக சொல்கிறேன். துபாய் எடுத்துக்கோங்க. துபாய் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கே ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே மெடிக்கல் சர்டிஃபிகேட் நீங்கள் எடுக்கவே தேவை கிடையாது. நீங்கள் துபாய்க்கு போய் இறங்கினதுக்கப்புறம் ஸோ அங்கே அமெரிக்கம்னு சொல்லக்கூடிய எமிரேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கம்பெனி தான் கூட்டிகிட்டு போவாங்க உங்களை மெடிக்கல் ஃபிட்னஸ் போடுறதுக்காக. மெடிக்கல் போட்டதுக்கப்புறம் உங்கள் நீங்கள் ஃபிட்டாக இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களை வேலையிலே ஏற்றுவாங்க. இதான் அந்த கண்ட்ரியோட ரூல்ஸுமே கூட. அதனால் இங்கே நீங்கள் இந்தியாவுக்குள்ளே நீங்கள் ஏதாவது மெடிக்கல் போட்டிங்கன்னா கூட உங்களை அதை கன்சிடராக பண்ண மாட்டாங்க. சரி, அப்படி என்ன தான் அந்த மெடிக்கலில் போடுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் சொல்கிற பாயிண்ட்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஏதாவது குறைபாடு இருந்தால் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துனே உங்களோட ஐ டெஸ்ட் பண்ணுவாங்க. ஐ டெஸ்ட் எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களுடைய பார்வை கரெக்டாக இருக்கா, உங்களுடைய ஆங்கிள் கரெக்டாக இருக்கான்றதுக்காக உங்களை ஐ செக் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஏதாவது கேம்ப் பண்ணால் கூட ஐ கேம்ப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு மாதிரி வச்சுட்டு அதை டெக்ஸ்ட்லாம் போட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி செக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கடுத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களை எக்ஸ்ரே எடுப்பாங்க, நெஞ்சு ஸ்கேன் எடுப்பாங்க. ஸோ எதுக்காக நெஞ்சு ஸ்கேன் எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சளி இருக்கக்கூடாது, காசு நோய் இருக்கக்கூடாது. ஏன் எப்படின்னா இதெல்லாம் இருந்துச்சுன்னா பரவும். ஒரு கண்ட்ரிலேருந்து ஒரு கண்ட்ரிக்கு வரீங்க அடுத்தவங்களுக்கு பரவுன்றதுக்காக இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு யாராவது சளி இருக்குது, சளி ட்ரபிள் இருந்துச்சு அப்படின்னா அதை சரி பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு மெடிக்கலுக்கு போய் போடுங்க. ஸோ அன்ஃபிட் ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி நீங்கள் மெடிக்கல் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு காரணங்க. அதேமாதிரி நீங்கள் இந்த எக்ஸ்ரே ஸ்கேன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து தண்ணி நிறையா குடிச்சுக்கோங்க. எதுவும் சாப்பிடாதீங்க. நிறைய தண்ணி குடிச்சிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் எடுங்க. அப்போ தான் கிளியராக எடுப்பாங்க உங்களை எக்ஸ்ரேல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. இந்த பிளட் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விஷயம் மெயினாக இருக்கக்கூடாது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி டெஸ்ட் இருக்கக்கூடாது. ஸோ ஹெச்ஐவி இருக்கிறதா அது பாசிட்டிவாக நெகட்டிவான்னு சொல்லி பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகிறதுனால ஸோ சேஃபாக இருக்கும். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய பிளட் ப்ரெஷர் லெவல் இருந்தாலே போதும். ஸோ உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் ஃபிட்டாக இருந்தீங்கன்னா செலக்ட் ஆகிடுவீங்க. ஸோ அதுக்கடுத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களை யூரின் டெஸ்ட் எடுப்பாங்க. அந்த யூரின் டெஸ்ட்டில் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு மஞ்சகாமால் இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ நான் சொன்ன விஷயங்கள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கலில் செக் பண்ணி எடுப்பாங்க. சரி, துபாய்க்கு தான் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி போனால் துபாய்க்கு நிஜமாவே தேவையில்லைங்க. உங்களை யாராவது ஜாப்க்காக அப்ரோச் பண்ணி விசா எடுத்துறேன் அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்டர்வியூ டேட் கொடுக்காதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு ஒரு மெடிக்கல் ஃபிட்னஸ் எடுத்து கொடுங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம அப்ளை பண்ணணும்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கேட்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதாவது ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 50 பேர் தான் ஒரு கம்பெனியில் எடுப்பாங்க. ஆனால் ஒரு 150 பேர், 200 பேர், 250 பேர் ரெசியூம் எடுத்து வச்சுட்டு ஸோ ஃபஸ்ட்டு மெடிக்கல் போடுங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்போது இந்த மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல 3000 ரூபா, 4000 ரூபாய்க்கு அமுச்சு விட்றாங்கன்னா பாதிக்கு பாதி இந்த அமுச்சு விட்ற புரோக்கருக்கும் ஸோ அங்கே ரிசீவ் பண்ணி அந்த மெடிக்கல் சென்டர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் 50% ஷேர் ஆகிடும். ஸோ இதனால் எந்த ஒரு யூசேஜுமே கிடையாது. நம்மளை ஒரு காகிதத்தில் டிசைன் பண்ணிவிட்டு ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அது உண்மையாக போய் அதில் உள்ள ரிப்போர்ட்டாக என்னன்னு கூட தெரியாது. ஸோ ஜஸ்ட்டு டிசைன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ துபாயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அங்கே போய் இறங்கி அங்கே போடுற மெடிக்கல் தான் உங்களுக்கு செல்லுபடி ஆகும். ஸோ இந்த மெத்தடை பயன்படுத்திக்கிட்டு உங்களே யாராவது கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், தாராளமாக சொல்லுங்கள். அவங்ககிட்ட வந்து எனக்கு விசா காப்பி வந்ததுக்கப்புறம் நான் மெடிக்கல் போடுறேன்னு சொல்லுங்கள். சமாளித்து பாருங்கள். அப்படி இல்லை ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அதிகப்படியான ஒரு வேலை ரேட்டு சொன்னாங்கன்னா நான் வேறு ஒரு இடத்துல போட்டு வரேன்னு சொல்லி நீங்கள் 4 இடத்துல விசாரிச்சு ரொம்ப கம்மியான இடத்துல எங்கே மெடிக்கல் போடுறாங்களோ அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போய்ட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வேறு வேலை என்ன பண்ணுறது, அதுக்காக அவங்ககிட்ட கொடுங்க. ஒரு கத்தார், குவைத்து, சவுதி அரேபியா இந்த மாதிரி கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மெடிக்கல் சென்டர் இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ அந்த சென்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா போட முடியும். உதாரணத்துக்கு ஒரு காம்கா மெடிக்கல் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மெடிக்கல் வந்து அங்கீகரிக்கப்பட்ட சர்டிஃபிகேட் சென்டர் தான் போட முடியும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால் உங்களை யாராவது காண்டாக்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த கண்ட்ரியில் மெடிக்கல் தேவையா தேவையில்லைன்ற விஷயத்தை அனலைஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கண்ட்ரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட வேல்யூபிளான பைசா வந்துட்டு செலவாகும்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் பிஃபராகவே மெடிக்கல் போட்டு எந்த விதத்துலையும் பிரோஜனம் இல்லாமல் அந்த பணத்தை வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த ஜாப்பில் நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு 50 பேர் செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 200 பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாக்கி இருக்கக்கூடிய ஒரு 150 பேருக்கு இந்த மெடிக்கல் மூலியமா போட்டு ஒரு ஆளுக்கு வந்து ஒரு 3500 ரூபாய் கூட குறைஞ்சே வச்சுக்கோங்க. அதை பாதிக்கு பாதி பார்க்குறப்போ கிட்டத்தட்ட ஒரு 1700 ரூபா வரும். ஸோ இதை ஒரு 150 பேர் கணக்கு பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது நீங்கள் ஃபாரினுக்கு ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுங்க. இதுவே நீங்கள் ஃபாரின் கண்ட்ரி கல்ஃப் கண்ட்ரிக்கு போக போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய உடலை வந்து நீங்கள் எங்கேயே பரிசோதனை பண்ணிவிட்டு நீங்கள் ஃபிட்டாக இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க போங்க. ஏன் அப்படின்னா ஒரு சில பேர் நீங்கள் பணம் கட்டி போகிறீங்க, அப்படி பணம் கட்டி போகிறப்போ அந்த இடத்துல போய்ட்டு அந்த கண்ட்ரியில் ஒரு வாட்டி மெடிக்கல் போடுறப்போ உங்களுக்கு நீங்கள் அன்ஃபிட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களை வேறு வழியே இல்லாமல் அப்படி ரிட்டர்ன் அனுப்பிச்சிடுவாங்க, ஒரு ரூபா கூட நமக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரிலாம் தடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நீங்கள் ஃபிட்டாக இருக்கீங்களான்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ அது வழியும் உங்களுக்கு நட்டமாவது நீங்கள் அங்கே போய்ட்டு ஒர்க்கில் கண்டினியூ பண்ணி இருக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் எனக்கு மிக பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நாளைக்கு இதோட பெஸ்ட்டான வீடியோ பண்ணணும்னு சொல்லி எனக்குள்ள தாட் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். ஹரி டாக்கீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்படியே நம்ம ஜாயின் பட்டன் சேர்ந்துக்கிட்டு நம்மளோட மெம்பர் ஆகிட்டீங்க அப்படின்னா எல்லா அப்டேட்டுமே தெரிஞ்சுக்கலாம்.